Hello viewers, before going to the video, please subscribe and click the bell icon to get all my notifications. So, you will see more videos like this. Please subscribe to see more videos like this. See, there are more videos. This is the home page. Then next videos, I had uploaded more videos like this. So please subscribe to see more videos. Please like my videos and please give your valuable comments in the comment box and share this videos to your friends and family members so that they can know some information that you also know. So please subscribe, like, comment, share. Thank you friends. Hi friends, நான் உங்க சாய் ரிஷி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன சேனல்ல பார்க்க போறோம் என்றால் வெனிலா கேக். அதாவது சுவையான எம்மியான வெனிலா கேக் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருட்கள் என்னவென்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் ஒரு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு முக்கால் கப்பு மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். அரை கப்பு கொக்கையா பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ரெண்டு ஸ்பூன் நெய் அல்லது சமையல் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இது ஒரு பிஞ்ச் உப்பு. அப்புறம் வெனிலா ஐசன்ஸ், இது வந்து ரொம்ப கம்மியாக தான், அதாவது கால் ஸ்பூன் கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வெள்ளப்பாகு முதல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த வெள்ளத்தையும் அதே அளவுக்கு தண்ணி எடுத்து நான் ஊற்றிட்டு இப்போ வந்து ஸோ முக்கால் அளவுக்கு தண்ணி முக்கால் அளவுக்கு வெள்ளம் ஊற்றி நான் வந்து வெள்ளப்பாகு காக்குறேன். இது வந்து கம்பி பண்ண தேவையில்லை, நம்ம கரைகிற அளவுக்கு இருந்தால் போதும். வெள்ளத்தை நல்லா தட்டி சின்னதாக உடச்சி போட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இதை சளிச்சு எடுத்துக்க போகிறேன். இதுவும் தொக்கையா பவுடர் எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து அந்த கோதுமை மாவு எல்லாத்தையும் நான் சளிச்சு எடுத்துட்டேன், கட்டிகள் இல்லாமல் சளிச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததாக சக்கோயா பவுடர், இதையும் நான் வந்து சளிச்சு எடுத்துக்க போகிறேன். நான் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் பேக்கிங் பவுடரும் இது வெனிலா எசன்ஸும் சேர்க்குறேன். பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன், வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன், அந்த எண்ணெய் எண்ணெயும் சேர்க்க போகிறேன். அடுத்து ஸோ ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறேன், அப்புறம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மண்டவெல்லாம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு, மண்டவெல்லாம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நெய் தடவி வைத்திருக்கேன், அடுத்ததாக கோதுமை மாவு தடவி வைக்க போகிறேன். வெள்ளப்பாகு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ட்விஸ்டர் வச்சு நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அந்த பேக்கிங் பாத்திரத்தில் ஊற்றிட்டு அடுப்பில் வைக்க போகிறேன். ஸோ ஏற்கனவே நான் வந்து நெய்யும் இந்த கோதுமை மாவும் தடவி வச்சுருக்கிறதுல நான் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் நான் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இந்த மாதிரி பாத்திரத்தில் ரெண்டு தட்டு தட்டிக்கோங்க. அப்படின்னா உள்ள உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் வந்துடும், அந்த கேக் வந்து ஈவனாக ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததான் இட்லி பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து இப்போ கொதிக்க வைக்கிறேன். இந்த மிக்சர் ஏற்கனவே இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொதி வந்தோடனே நான் இந்த மிக்சரை வந்து ஒரு மூடி போட்டுட்டு இந்த பாத்திரம் இந்த நம்ம ஏற்கனவே வச்சுருக்க பாத்திரத்தில் ஒரு மூடியை போட்டுட்டு நான் இதில் வந்து வைக்க போகிறேன். இதில் வச்சுட்டு சரியாக 60 நிமிஷம் நான் வந்து கொதிக்க விட்டுட்டு நல்லா வேக விட போகிறேன். இந்த மாதிரி ஒரு பொரி
எடுக்க போகிறேன். மூணு வரும் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நான் அதுக்கப்புறம் கத்தியோ இல்லை ஒரு அந்த பணியார சுடுற கத்தியோ அந்த மாதிரி இதை எடுத்து வச்சு இப்படி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்திருக்கும். ஸோ அதான் நல்ல வெந்த பதம். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா ஆற வச்சு கேக் கட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த அவுட்டரில் வந்து இந்த மாதிரி நல்லாவே ஒரு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பின்னாடி திருப்பி வச்சேன்னா அந்த ஃபுல் கேக் நல்லபடியாக வந்துடும். ஸோ இப்போ கேக் நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கேக்கில் வந்து நான் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த கேக்கோட நேம் வந்து என்னென்னா வெனிலா கேக் வித் வீட் ஃப்ளார், அதாவது கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். இதில் நோ மைதா, நோ எக்கு, நோ அவன். அதனால் இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எம்மியான சுவையான எம்மி வெனிலா கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.